Good morning, children. Today we are going to learn about techniques of separation. Why do we need separation? Why do we separation? So that the process is used for now. Because to remove impurities from a good substance. Plus, number sapra purul endu. Apni edukka mudiyum endu substance? Kandippa illa. Adu first clean panno. Second adu wash panno. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸை கன்சியூம் பண்ண முடியும். அப்படியே டைரெக்டாக நம்ம அதை சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்? டெஃபினெட்லி வி வில் ஃபால் அ சிக். ஸோ செப்பரேஷன் டெக்னிக் இஸ் இன்வால்வ் இன் டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ். த செகண்ட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் சாலிட் லிக்விட் மிக்சர். ஃபர்ஸ்ட் லெட் ஹேஸ் ஹேவ் அ பிரீஃப் லுக் அட் செப்பரேஷன் ஆஃப் சாலிட். செப்பரேஷன் ஆஃப் சாலிட் இன்க்ளூட்ஸ் ஃபைவ் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் த்ரெஷிங், second is winnowing, third is hand picking, fourth is sieving, and the fifth one is magnetic separation. First, let us have a brief look at threshing process. So, now we can easily pick flowers from a tree, isn't it? பழத்தை கூட ஈஸியா நம்ம பறிக்க முடியும். பூ, பழம் இதெல்லாம் ஈஸியா நம்மளால கையை போட்டு அப்படியே பறிக்க முடியும். பட் சின்ன சின்ன சப்ஸ்டன்ஸ் ஈஸியாக அந்த மாதிரி பறிக்க முடியுமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அரிசி, ரைஸ், கோதுமை இதெல்லாம் நம்மளால பூ பழம்லாம் பறிக்க மாதிரி அது பறிக்க முடியுமா? டெஃபினெட்லி நாட். ஃபார் தட் ரீசன் ஃபார்மர்ஸ் யூஸ் த டெக்னிக் கால்ட் த்ரெஷிங். வாட் டு தே டூ இஸ் தே பேக் அ பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ், அ பஞ்ச் ஆஃப் பேரி, அண்ட் தே ஹிட் இட் ஆன் த ஸ்டோன். லைக் this method, okay? They pack it, they pack a bunch of stuff and they hit on the stone. By hitting like this, what happens is the grains get separated from the stuff and it falls down. Now, can you look over here, children? Yes, the rice has been separated from the stuff, isn't it? Can you see the rice? Yes, it is completely separated from the stuff. This process is called threshing. Separation of grains from the stalk is called as threshing. Now, let us have a look at the second process, winnowing. In this technique, we are going to separate lighter particles, dust particles, from the heavier solid particles. Okay, so now for this technique, what we have did is we have added some rice. கொஞ்சம் அரிசியை இந்த முறத்தில் எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இப்போ த்ரெஷிங் பண்ணுறதுனால நெல்லோட தானே அரிசி வரும். வெறும் அரிசி மட்டும் வராது இல்லையா? ப்ளஸ் அந்த நெல்லோட அந்த செல்லி அந்த மரத்தோட கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் வரும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த நெல்லை மட்டும்தான் செப்பரேட் பண்ண போகிறோம். அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே, தூசி எதுவுமே இல்லாமல் வெறும் நம்ம அரிசியை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ் தான் விண்ணோயிங். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது? லெட் அஸ் ஹாவ் எ லுக் அட் தட். ஓகே சில்ட்ரன்? So now, to do this process, to do this winnowing process, what we have to do is, first, we should make sure that we are at a particular height from the surface. Surface, தரையிலிருந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக மேலே நின்றுட்டு, நம்ம முரத்தில் இருக்க இந்த அரிசியை நம்ம தலைக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம ஹெட்டை விட கொஞ்சம் அபவ் ஹைட், வி ஷுட் ரேஸ் இட் அபவ் ஹைட் அண்ட் கீப் ஷேக்கிங் இட். வாட் இஸ் சில்ட்ரன்? ஒன்ஸ் யூ கீப் ஷேக்கிங் இட், வாட் ஹேப்பன்ஸ் இஸ், because of the air present in our surrounding, the lighter particles fall down, whereas the heavier particles remain back over here. So this is called as winnowing. Now let us look at the third technique, hand picking. Can you look at this rice, children? Yes, in the rice clean arka? Is it clean, children? Definitely not. ஸோ நாவ் இப்போ இந்த அரிசியை நம்ம இப்போ நம்ம சமைச்சு சாப்பிடணும். ஓகேங்களா? இப்போ இதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி சாப்பிட முடியுமா? இல்லை இல்லையா? டெஃபினெட்லி நாட். ஸோ வாட் ஷுட் வி டூ இஸ், வி ஷுட் பிக் அவுட் த இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் திஸ் ரைஸ் கிரெயின்ஸ். ஓகே, லுக் ஓவர் ஹியர் சில்ட்ரன். எஸ், இந்த அரிசியில் பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் ரைஸ், எஸ் இந்த மாதிரி இருக்க பிளாக் ரைஸ், இந்த மாதிரி இருக்க ஸ்டோன்ஸ், ஓகே இந்த மாதிரி இருக்க ஸ்டோன்ஸ், அண்ட் தென் இந்த மாதிரி இருக்க
yellow colored rice. Yes, do you think we can consume this? இதல நம்மனால சாப்பிட முடியுமா? இதல சாப்பிட்டு நம்ம ஹெல்தியா இருப்போமா? No, isn't it? So cleaning rice by using our hands, நம்ம கையை யூஸ் பண்ணி அரிசியை கிளீன் பண்றது ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். ஓகே சில்ட்ரன், நவ லெட் அஸ் ஹேவ் அ லுக் அட் த நெக்ஸ்ட் மெத்தட் கால் சீவிங். நவ ஆர் நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் சீவிங். ஓகே, அடுத்த டெக்னிக் வந்து சீவிங். ஸோ சீவிங் இந்த டெக்னிக்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, சாலிட்லேருந்து சாலிடையே நம்ம செப்பரேட் பண்ண போறோம். ஒரு சைஸ் சாலிட்லேருந்து இன்னொரு சைஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸை செப்பரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாவை எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த மாவு கிளீனாக இருக்கா? இது அப்படியே நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி என்ன செய்யணுமோ அது செய்ய முடியுமா? நம்மளால கிளீனாக இருக்கா? நோ, இஸ்ன்ட் இட் சில்ட்ரன்? ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ், வி ஆர் கோயிங் டு செப்பரேட் த ஸ்மாலர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த பியூர் ஒன். ஓகே, இப்போ இந்த மாவுலேருந்து இந்த மாவுலேருந்து நம்ம இந்த வேறு கலந்து இருக்க பார்ட்டிகல்ஸை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், வி ஆர் கோயிங் டு டேக் த கப் ஆஃப் ஃப்ளா, இம்பியூர் ஃப்ளா, அண்ட் ஆட் இட் டு அ ஸ்ட்ரெயினர். ஓகே, இந்த மாதிரி நெட் வச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? ஸோ இதால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தேவையாக இருக்க மாவை மட்டும் தான் கீழே வரும், தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் இதுலேயே ரிமைன் ஆகிடும், இதுலேயே ஸ்டே ஆகிடும். ஓகே சில்ட்ரன், ஸோ வாட் வி டூ இஸ் ஆஃப்டர் ஆடிங் த ஃப்ளார் வி கீப் டேப்பிங் இட். எஸ், கேன் யூ சி த ஃப்ளார் இஸ் ஃபாலிங் டவுன்? எஸ், அந்த மாவு வந்து கீழே பிளேட்டில் விழுது தெரியுதுங்களா? எஸ் சில்ட்ரன், ஸோ ஆஸ் வி கீப் டேப்பிங் இட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த பியூர் சப்ஸ்டன்ஸ் ஃபால்ஸ் டவுன் அண்ட் தி இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் ரிமெயின் பேக் இன் திஸ் ஸ்டெய்னர். ஓகே, எஸ், கேன் யூ சி திஸ்? Only the flour is falling down. Okay? Can you see the difference, children? This is the pure flour without any impurities, and this is the flour with mixed with other solid particles. Now we'll tap for some more time. Completely. This plate contains the pure flour without any impurities. This strainer, can you see the lighter solids have been remained back? பார்க்குறீங்களா, தேவையில்லாத இது இந்த மாவுல என்ன கலந்துருந்ததோ அது இதுலேயே அப்படியே ஸ்டே ஆயிடுச்சு இல்லையா? எஸ், திஸ் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் சீவிங். செப்பரேட்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலிட் இஸ் கால்ட் அஸ் சீவிங். நவ் லெட் அஸ் ஹாவ் அ லுக் அட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். In this technique, in this magnetic separation technique, we are going to separate magnetic substances from a non-magnetic substance. Look at here, children. Can you see a mixture of some iron particles, some flour and some rice mixed? Everything is mixed together, isn't it? Can we easily pick the iron particles from this? No. There is a risk of the iron nail poking our fingers. Yes, it is not safe. So, to separate such kind of mixtures, we can use the method called as magnetic separation. For this method, we need a magnet to separate. So, I am using this ball-shaped magnet to separate the iron nails from the mixture of rice and a flour. Now, once I place this magnet over this mixture, let us see what happens to it. Can you see this, children? Yes? Can you have a look at it? Yes? Can you see the edges of these nails? Oh my god, it's very sharp, isn't it? Now, if I would have used
hand picking method for this, definitely I might have hurted my hand. Yes, so by using this magnetic separation, my hands are safe. As on that, my separation is also done. So now, what happened when I placed this magnet on this mixture? The iron particles got attracted to the magnet and I got back my mixture of rice and flour. Isn't it, children? So this method is called as magnetic separation. So the techniques which we saw: threshing, winnowing, hand picking, sieving and magnetic separation. These five techniques come under separation of solids. I hope you have understood the techniques of separating a solid. Now, in our next video, let us have a look at the separation of solid from a liquid mixture. Thank you, children.